Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான ஜவ்வரிசி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஜவ்வரிசி வடை செய்யிறதுக்காக ஜவ்வரிசியை நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணீருக்கு வடிகட்டி வச்சிருக்கேன். இது வந்து 100 கிராம் ஜவ்வரிசி. நான் 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு நல்லா இங்க பாருங்க கட்டி இல்லாம நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுலயே ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏத்த அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் பைண்டிங்காக கொஞ்சோண்டு வேர்க்கடல, ஒரே ஒரு கப் வேர்க்கடல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா நான் நுணுக்கியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணத இந்த மாதிரி உருண்டி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்ப வடை மாதிரி தட்டி அப்படியே எண்ணெயில போட்டுக்கலாம். பாருங்க சுவையான கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.